ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்க, ரெண்டு கார் வாங்கிட்டேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா. கார் நல்லா ஓடுது. ஐயோ, கார் பார்த்தீங்களா? இந்த கார் வந்து எதுக்கு ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்கள், டைம் பாஸ் அப்படின்ற அந்த உள்ளே வந்து ஒரு சிப்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்கு தான் இது ஃப்ரீ. டைம் பாஸ் அதுக்கு வந்து ஃப்ரீயாக இந்த ரெண்டு கார் வந்து, அதாவது ஒவ்வொரு பாக்கெட்லேயும் ஒரு ஒரு கார் இருக்கும், இந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னுடைய சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. குழந்தைங்கள்ட்ட நம்ம விளையாட கொடுக்கும்பொழுது நம்ம கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கணும். குழந்தைங்க விளையாட்டுத்தலமாக வாயில் போட்டுக்கிட்டாங்கன்னா அது தொண்டையில் வந்து சிக்கி வந்து கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து இந்த காரை குழந்தைங்கள்ட்ட கொடுத்து விளையாடும் போது கொஞ்சம் அருகாமையிலேயே இருங்க, தூரமாக போயிடாதீங்க. ஓகே. அண்ட் தென் இதில் பாருங்கள், இந்த ஒரு கேம் இருக்குது பாருங்கள், டிக் டாக் டோ. டிக் டாக் டோன்னு இருக்கு இல்லையா, இது என்ன கேமுன்னு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க அந்த கேம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அந்த கேம் என்ன அப்படின்னா, இதோ பாருங்கள், இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கிட்டு இப்போது ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒரு ஒரு லெட்டர்ஸ், அதாவது ஜீரோவாக போடலாம் இல்லை ஒன்னாக போடலாம், என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் போடலாம். அப்படி போடும்பொழுது ஒரே வரிசையில் இந்த நம்பர்கள் ஒன்றா வந்ததுன்னா நீங்கள் வின்னர், அதை அடிக்கலாம். இப்போ ஜீரோ ஜீரோவோ இல்லை எக்ஸ் ஒன் 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 போடுறீங்களோ, இப்படி ஒரே நேர்கோட்டில் வந்ததுன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து எக்ஸ்ஓஎக்ஸ் கேம்னு கூட சொல்லலாம். அதை நம்பர்ஸாக போடாமல் நீங்கள் இப்படி ஓ ஓ அப்படி போடலாம், எக்ஸ் எக்ஸ் போடலாம், ஆனால் ஒரே நேர்கோட்டில் இது வரும். இந்த விளையாட்டு இதனுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளையாட்டுன்னு சொல்லலாம். தேங்க்யூ. இந்த பாக்கெட் கவர்லேயே போட்டிருக்காங்க பார், உள்ளே இருக்கிற அந்த அந்த ஈட்டபிள்ஸும் இதே ஷேப்பில் தான் இருக்கும். எக்ஸ் ஓ எக்ஸ் நம்ம நம்பர் போடாமல் இந்த எக்ஸ், இந்த கேமுக்கு பேர் எக்ஸ் ஓ எக்ஸ். ஒன்று வந்து எக்ஸ் எக்ஸாக ஒரே நேர்கோட்டில் வரணும், இல்லைன்னா ஓ வந்து ஒரே நேர்கோட்டில் வரணும். அதான் எக்ஸ் ஓ எக்ஸ். தேங்க்யூ.